சேலம் மாநகர் மாவட்ட தேமுதிக சார்பில் சேலம் வடக்கு தெற்கு மற்றும் மேற்கு தொகுதி பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சேலம் நேஷனல் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். செவ்வாய்ப்பேட்டை பகுதி செயலாளர் தக்காளி ஆறுமுகம் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக கழக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் தங்கவேலு, கோபிநாத், தனசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிட்டாலும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கட்சி நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய தேர்தல் பணிகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் சட்டமன்ற தேர்தல் குறித்து தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து கட்சி நிர்வாகிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். கூட்டத்தில் பேசிய மாநகர் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆணைக்கிணங்க சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மாபெரும் சக்தியாக உருவாகும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் செல்வகுமார், பொருளாளர் தனசேகர், துணை செயலாளர் தங்கவேல் பேபி, வெங்கடேஷ், கோபிநாத், உறுப்பினர் சுந்தரம் பகுதி செயலாளர் எம்பி விஜய்சேகர், செந்தில், தக்காளி ஆறுமுகம் மற்றும் ராஜு ஜெயக்குமார், ஏ கே நடராஜ், சேலம் ஒன்றிய கோவிந்தராஜன், ஓமலூர் வடக்கு ஒன்றிய செல்வனே, சன் மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் பன்னீர்செல்வம், மகளிரணி செயலாளர் பிரபா, சேலம் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பாளர் நாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.